இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். கடந்த ஜூன் மாதம் 2022 ரோமாபுரியில் வத்திக்கானில் 10வது உலக குடும்ப வாழ்வு மாநாடு நடந்ததை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்றைய உலக குடும்ப வாழ்வில் நடைபெறும் பேரிடர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வுகளை அதில் கலந்து கொண்ட அநேக குடும்பங்கள் மிக அழகாக வடிவம் அமைத்திருந்தார்கள். 10வது குடும்ப மாநாட்டில் கலந்து கொண்ட நம்முடைய மேற்றாசனத்தில் மேற்றாசன குடும்ப வாழ்வு பொறுப்பாளரான தம்பதியர்கள் மற்றும் நானும் இந்த 5 நாள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டோம். இந்த பேண்டமிக் வந்ததிலிருந்து நாம் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குடும்ப ஒன்றிப்பு நிகழ்வுகளும், அதாவது ஆன்மீக கூட்டங்கள், குடும்ப ஒன்றிப்பு பயிற்சிகள் எதுவும் நடைபெற மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதற்கு நாம் அனைவரும் சாட்சிகள். ஆனால் நாம் அனைவரும் இணையம் வழியாக உலகில் திருப்பலி செபக்கூட்டங்கள் மற்றும் சில கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தது. அது வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த விளைவு நல்ல ஒரு சமரச உறவு மற்றும் தங்களின் உட்கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அல்லது வெளிப்படுத்த நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெளிக்கொணரவில்லை. நாட்டின் நடைமுறை வாழ்க்கையில் 10வது உலக குடும்ப மாநாட்டில் கேட்ட கருத்துக்களை முன்னெடுத்து வைத்து சாட்சி பகிரவும் அதன் நிமித்தம் ஒரு வருட நிகழ்வுகள் வரும் ஆகஸ்ட் 22 முதல் ஜூலை அடுத்த வருஷம் 2023 வரை ஆரம்பிக்க உள்ளன. பலரசப்பட்ட முறையில் கொண்டாட்டங்கள் நடைபெறும். அதாவது குடும்பங்களின் கொண்டாட்டம் என்ன, வத்திக்கானில் நடந்த மாநாட்டில் விவாகரிக்கிறது. குடும்ப வாழ்வில் பயணிப்பதின் வழி பல உற்சாகமான தொகுப்பு நிகழ்வுகளை மற்றும் நடவடிக்கைகள் ஆலோசித்து உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் திருத்தந்தையின், அதாவது நம்முடைய பாப்பரசின் மையக்கருத்து குடும்ப அன்பு, தேவ அழைத்தல் மற்றும் புனிதத்திற்கு அழைக்கப்படுதல் என்ற பொருளாகும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் உறுதியாக வெளிப்படுத்திய பிரகடனம், அதாவது முக்கியமாக ஞானஸ்தானம் என்னும் அருள் சாதனம் வழியாக அன்பை கற்றுக்கொள்ள குடும்பம் முதன்மையான இடத்தை வகிக்கிறதாம் என்று வலியுறுத்துகிறார். ஆகவே வரும் 21 ஆகஸ்ட் மாதம் 2022 மாலை 6 மணிக்கு நமது புனித அருளப்பர் பேராலயத்தில் பேராயர் ஜூலியன் லியார் அவரோடு கொண்டாடும் இந்த புனித திருப்பலி நமக்கு இக்குடும்ப வாழ்வு கொண்டாட்டங்கள் தொடக்க நிகழ்வாக இறை ஆசிரோடு துவங்கப்படுகிறது. இவ்வாண்டுக்கான குடும்ப நல்வாழ்வு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமது மேற்றாசன குடும்ப வாழ்வு மையம் திட்டம் அமைத்து வரிசைப்படுத்தியிருக்கிறது. அதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், அமோரிஸ் லிட்டிஷா, அதாவது அன்பின் மகிழ்ச்சி என்னும் அன்பு மடலை மீண்டும் ஒரு முறை நன்கு கவனமாக ஆராய்ந்து பார்க்க நம்மை அழைக்கிறது. இன்னும் ஆழமாக திருமண வாழ்வின் சிறப்புகளை சீர்தூக்கி பார்த்து அனுபவபூர்வமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையின் வழியாக அவரோடு பயணம் செய்ய அழைக்கிறது. குடும்ப சொற்பொழிவு, திவ்ய நற்கருணின் குடும்ப ஆராதனை, குடும்ப ஜெபமாலை, ஜெபமாலை யாத்திரை, குடும்ப தின கொண்டாட்டங்கள் மேலும் மற்ற விஷயங்களோடு நடைபெற இருக்கிறது. மேலும் வசதி குறைந்த குடும்பங்கள் அல்லது பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களுக்காக ஏதாவது வழியில் நமது குடும்ப வாழ்வு மையம் வழியாக உதவிகள் புரிய நாம் முன்வர இருக்கின்றோம்.
நாம் அனைவரும் சுழலி கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்வில் சூழ்நிலைக்கு ஏற்ப நமது பொறுப்புகளை கவனமாக இருந்து அதன் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்திட பல பிரிவுகளை கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எல்லாமே முக்கியம்தான். இருந்தபோதிலும் சற்று நேரத்தை ஒதுக்கி நமது குடும்ப வாழ்வை இன்னும் அக்கறையோடு மீண்டும் தங்கள் வாக்குறுதிகளை புதுப்பித்து மற்றவர்களோடு அன்பு பகிர்ந்து வாழ உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாழ்வோம் குடும்பத்தோடு, வளர்வோம் திரு குடும்பத்தோடு. கடவுள் நம் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பானாக.
live in life, we will come.